ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மீதான அமலாக்கத்துறையின் பிடி இருக்கும் நிலையில் அவர் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தனது வீட்டில் ஆலோசனை நடத்தியுள்ளார் நில மோசடியுடன் தொடர்புடைய பண மோசடி வழக்கு தொடர்பாக எந்த நாளில் எந்த நேரத்தில் விசாரிக்கலாம் என்று தெரிவிக்கும்படி ஹேமந்த் சோரனுக்கு அமலாக்கத்துறை அழைப்பானை அனுப்பியிருந்தது இந்நிலையில் திங்கட்கிழமை இரவில் டெல்லியில் உள்ள ஹேமந்த் சோரனின் வீட்டிற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றனர் வீட்டில் அவர் இல்லாத நிலையில் அங்கிருந்து முப்பத்து ஆறு லட்சம் ரூபாயை எடுத்து சென்றனர் இரண்டு சொகுசு கார்களையும் பறிமுதல் செய்தனர் முதலமைச்சரை காணாத நிலையில் ஜார்க்கண்டில் பரபரப்பு ஏற்பட்டது தலைமைச் செயலாளர் காவல்துறை தலைமை இயக்குநர் ஆகிய இருவரையும் அழைத்து ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் ஆலோசனை நடத்தினார் இதையடுத்து முதலமைச்சர் இல்லம் ஆளுநர் மாளிகை ராஞ்சி அமலாக்கத்துறை அலுவலகம் ஆகியவற்றை சுற்றி நூறு மீட்டர் சுற்றளவிற்கு கூட்டம் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் திடீரென ராஞ்சியில் உள்ள இல்லத்திற்கு முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் வந்தார் அங்கு அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் அவர் மனைவி கல்பனாவும் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பேசிய பின் ராஞ்சியில் உள்ள காந்தி சிலைக்கு ஹேமந்த் சோரன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் விசாரணைக்காக ஹேமந்த் சோரனை வளைத்து பிடிக்க டெல்லிக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்ற நிலையில் அவர் தலைமறைவாகிவிட்டதாக செய்திகள் வந்தது அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் ராஞ்சியில் உள்ள அவரது இல்லத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை நடத்தி அதிர்ச்சி கொடுத்துள்ளார் இந்நிலையில் அமலாக்கத்துறைக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் புதன் அன்று பகல் ஒரு மணிக்கு தனது இல்லத்தில் வழக்கு தொடர்பான வினாக்களுக்கு தனது விளக்கத்தை பதிவு செய்ய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்க